ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட்சாஹ்யோர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ளேஸ் பெங்களூரில் மணர்காட்டா ரோட்டில் இருக்கிற சுகி ரெசார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய வந்து இன்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன், ஸ்கை ஸ்கேட்டிங் இந்த மாதிரி இதிலே 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபுட் வைஸும் பார்த்தா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே உண்டு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புல் ரைடு, ஏடிவி ரைடு, நிறைய ரோப் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் கேம்ஸும் நிறையா இருக்குது, கிட்ஸ் அதையும் கூட ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஸ்விம்மிங் ஃபுல் ரெயின் டான்ஸும் உண்டு. கண்டிப்பாக இதில் என்னென்ன இருந்துச்சு, எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ரிசார்ட் நேம் வந்து சுகி ரெசார்ட்டு. பெங்களூரில் இருக்கிற சுகி ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஆனால் புக்கிங் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அமௌண்ட் இல்லை அட்வான்ஸ் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் வரப்போ ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு நைட்டே ஸ்டே பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் மொதல் நாளே புக் பண்ணுறப்ப அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஃபுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்தோடனே ரிசப்ஷனில் வந்து எத்தனை மெம்பர் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அடல்ட்ஸுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு வந்து 700 சார்ஜ் பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான், எதுவும் கிடையாது. உள்ளே வந்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க் இருக்கும். இங்கே வந்து சுகர் கேனில் நிறைய ஃப்ளேவரில் வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. மின்ட் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர், ஜிஞ்சர், அந்த அப்புறம் பிளெயின் சுகர் கேன் ஜூஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. நம்ம பேமெண்ட் பண்ணோன்னே இந்த பேண்டு கொடுத்துருவாங்க. இந்த பேண்டில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து அவங்க ஒரு கேம் நீங்கள் போகிறப்ப வந்து அதை வந்து அதில் டிக் அடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சொல்லப்போனால் அது உங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து 4 கிட்டக்க பேலன்ஸே இருந்துச்சு. அது விளையாடவே முடியாது ஆக்சுவலாக, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு தோணும் இவ்வளோதானா, இது ஃபுல்லானோடனே நம்ம விளையாட முடியாதுங்கிற மாதிரி தோணும். பேக்கேஜ் வந்து நீங்கள் அங்கேயே வந்து எந்தெந்த ரைட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து இதில் வந்து இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுறீங்கன்னா கேம்ப் ஃபயர் உண்டு. இங்கே வந்து நீங்கள் கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டென்ட் மாதிரி போட்டு படுத்துக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. மேபி நீங்கள் ஃபஸ்ட் நாளே ஸ்டே பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி போனதில் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இங்கே கிட்ஸு வந்து போர் அடிக்காமல் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஜிப்லைனு, ஸ்கேட்டிங்கு, ஸ்கை ஸ்கேட்டிங்கு, சைக்கிளிங் இதெல்லாம் போனோம். அதுக்கு முன்னாடி கிட்ஸுக்கு வந்து இந்த போட்டிங் வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால் சரி ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போனாங்க. அவங்க வந்து மார்க் பண்ணிடுவாங்க இதுக்கு. நீங்கள் லாஸ்ட்டாகவும் போகலாம், திருப்பி பேலன்ஸ் உங்கள்கிட்ட அந்த இது இருக்குது அப்படின்னா வந்து அந்த பேண்டில் அப்பையும் கூட திருப்பி நீங்கள் இதில் வந்து போய்க்கலாம். ஹாய் சுபி, தார்ணிகா, ஸ்ரீவல்சன், வா வா ஃப்ரண்டில் வா, கையால் பண்ணு, பேக்கு பேக்கு ஆப்போசிட் அந்த சைடு, இந்த சைடு இப்படி இப்படி, ஆ ஆ கரெக்டு, ஆ ஸ்பீடாக ஸ்பீடாக இப்படி இப்படி இந்த சைடு, ஆ சரி ஓகே, ஆ போ 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 ரெண்டு பேர். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பிலோ 4 இயர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே விளாட்ற மாதிரி கேம்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே நிறையா வந்து இந்த ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ரோப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஹெல்மெட்டு, அப்புறம் அந்த சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி, அந்த ரோப் மாதிரி, அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நம்ம அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிட்ஸை தாராளமாக வந்து நம்ம விளாட விடலாம். இந்த பலூன் வந்து நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இது உள்ளே வந்து நம்ம போயிடணும், அது உள்ளே நம்மளை வச்சு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுட்டே போவாங்க. அது வந்து ஸ்லைடாக இருக்கும், அதில் மூவ் ஆகிட்டே போவோம். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால் இது ட்ரை பண்ணலை. இந்த கிளைம்பிங் இருந்துச்சு, இது பயங்கர ஹைட்டு, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தார்ணிகா வந்து இது ஃபுல்லாக ஏறிட்டு மேலே பெல் அடிச்சுட்டு இறங்கிட்டா. இதுவுமே பயங்கர ஹைட்டு, ரெண்டும் ஈவன் ஹைட்டு, அந்த சைடு உள்ளதும் இதுவுமே.
இது வந்து ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க. நான் என்ன நினச்சேன்னா பாதியிலே வந்துடுவாங்க, இறங்கிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இவங்களுமே ஃபுல்லாக மேலே வரைக்கும் போய் பெல் அடிச்சிட்டாங்க. அடுத்து நாங்கள் இந்த ரோலர் போனோம். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து எல்லோரும் ஈவனாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் விழுந்து மாட்டிப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து இது செட் ஆகலை, அவள் வந்து விழுந்துடுறா, அவள் எல்லாரோடையும் சேர்த்து அதை ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறா. அடுத்து ஸ்கை சைக்கிளிங் தான் போனோம். நான் வந்து பசங்களை வச்சுக்கிட்டு மேலே ஜிப்லைனுக்கு நின்றுட்டு இருந்தேன். பசங்க வந்து இதில் வந்து அலோடு கிடையாது, 8 இயர்ஸ் எபோ 8 இயர்ஸ் மட்டும் தான் இதில் அலோவ் பண்ணாங்க. சைக்கிளிங் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு உள்ளதுலேயே, ஏன்னா வந்து அந்த லைனை விட்டு அந்த சைக்கிள் வந்து சில டைம் வெளில வந்துடுது. ஸோ அவங்க அந்த ரோப்லேயே போய் அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை பேக்கில் அப்படியே வந்து இழுத்துட்டு வராங்க. நாங்கள் ஜிப்லைன் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத்தாச்சியும் அண்ணனும் சைக்கிளிங் இதெல்லாம் வந்துட்டாங்க. ஜிப்லைன் வந்து அந்த ரோப் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து பாப்பாவும் ஜிப்லைனில் போகலாம், நம்ம கூடவே வந்து அவளையே சேர்த்து வந்து டைட்டாக வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைமு ஜிப்லைனு, ஆனால் ரொம்ப ஜாலியாக போனான். அடுத்து பசங்க வந்து அதிலெல்லாம் போயிட்டு புல் ரைட் ஆசைப்பட்டாங்க. புல் ரைட் வந்து பெரியவங்களும் போகலாம், கிட்ஸும் போகலாம். புல் ரைட் தம்பி 2 டைம்ஸ் போனான். அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது அந்த மார்க் பண்ணுறாங்கள அது வந்து உங்களுக்கு என்னஃபாகவே இருக்கும், நிறையாவே இருக்கும், லாஸ்ட்டில் நீங்கள் டயர்டாயிருவீங்க, விளையாடவே முடியாது. அவன் வந்து 2 டைம்ஸ் போனான். அதுவும் இல்லாமல் ரொம்ப லாஸ்ட்டாக நம்ம லஞ்சுக்கு அப்புறம் போகிறப்ப வந்து சில டைம் அவங்க மார்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எத்தனை தடவை வேணாலும் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து ஏடிவி ரைட் போனோம். நானும் பாப்பாவும் ஃபஸ்ட்டு போனோம். இதான் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் ஸ்ரீவல்ஸ்னு அவங்க டேடியும் போனாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அடுத்து இதில் செப்பரேட்டாக எல்லாருமே போனோம். இது என்னென்னா வந்து அத்தாச்சி தான் மாட்டிக்கிட்டாங்க. அண்ணனும் தார்மிகாவும் நல்லா ஃபுல்லாக வந்து எந்திரிச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்து படுத்துருக்கோமோ அவங்க மாட்டிடுவாங்க. அது மாதிரி இதில் அத்தாச்சி நிறையா மாட்டிட்டாங்க. அடுத்து நாங்கள் போனப்போ வந்து நான் மாட்டிட்டேன். ஃபுல்லாக நான் வந்து கீழே விழுந்து விழுந்துட்டு தான் இருந்தேன், நானும் பாப்பாவும். பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா, ரெண்டு பேருமே விழுந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவளை மட்டும் வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நாங்கள் மட்டும் விளாண்டோம். அப்பயும் நான் தான் ஃபுல்லாக விழுந்துட்டே இருந்தேன்.
இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் போனதே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. சரின்ட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தாச்சு. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே அன்லிமிட்டட். டேஸ்ட் வைஸும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்டோர் கேம்ஸ் விளாட வந்துட்டோம். இன்டோர் கேம்ஸுமே ஓரளவு நிறையா தான் வச்சுருந்தாங்க. சில இதில் ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே விளாட்ற மாதிரி கொஞ்சம் ஈவனாக நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விளாண்டுட்டு இன்டோர் கேம்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறமும் நம்மள்ட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்ரீவல்சனும் அவங்க ஃபாதரும் இதை ட்ரை பண்ணுறேனாங்க. சரி ட்ரை பண்ணுங்கன்னு விட்டாச்சு. தம்பி ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்தான், இடையில ஒரு இடத்துல விழுந்துட்டான். திருப்பி வரத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன், ஸ்கேட்டிங் எல்லாமே வந்து ஒரு தடவை திருப்பி போனாங்க. பசங்களும் எது இதெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ திருப்பி எல்லாத்துலேயுமே இன்னொரு ரவுண்ட் போனாங்க. இது இல்லாமல் நிறைய ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அது நான் எடுக்கலை, ஃபஸ்ட்டு போகிறப்ப காமிச்சிருப்பேன். அது பசங்க நிறைய இடத்துல விளாண்டனால பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக 3:30 மேலே ஸ்விம்மிங் ஃபூலும் ரெயின் டான்ஸும் உண்டு. இது நாங்கள் போகிறப்ப வந்து ரொம்ப டயர்டாயாச்சு, அதனால் என்னால் வீடியோஸு ஃபோட்டோஸ் எதுவுமே அங்கே எடுக்க முடியல. ஃபோனும் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போயிடுச்சு. அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தது மட்டும் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.